கீர்த்தி செகண்ட் படம், அவங்க கூட வழக்கம் போல சொல்லியிருக்கேன், சர்க்காரில் நடிச்சிருக்கோம். பட் ரெண்டு பேரும் வந்து காம்பினேஷனில், இந்த படத்துலையும் காம்பினேஷனில். பட் அவங்களோட ஃபினாமினல் ஆக்ட்ரஸ் அண்ட் ஐ ஹோப் ஷி க்ரோஸ் மோர் அண்ட் மோர் த்ரூ ஹர் ஒர்க். ஐ வாண்ட் டு தேங்க் விஷால் அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர். பிகாஸ் ப்ரொடியூசர் எதுக்குலாம் வந்து ஹீஸ் டன் நிறைய செலவழிச்சாரு. பிகாஸ் அந்த திருவிழா செட்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் யூ அவங்க சொன்ன மாதிரி நிஜமாலே ஒரு திருவிழா ஃபீல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபென்டாஸ்டிக். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ. பிகாஸ் நிறைய சீன்ஸ் லிங்க சார் வந்து ஷார்ட் போயிட்டு இருக்கும் போது சிரிச்சுக்கிட்டு போனாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவருக்கு கொஞ்சம் கடுப்பாச்சு நினைக்கிறேன். ஒரு 6-7 டேக்கு போச்சு சில சீனில், நிறைய சிரிச்சுட்டே இருக்கிறதுனால. ஸோ அதனால் போச்சு. பட் இட் வாஸ் லாட் ஆஃப் ஃபன் அண்ட் கிளைமேக்ஸ் ஐ திங்க் இட் வாஸ் ஃபன் பீட்டிங் யூ அப் அதுன்னு சொல்லலாம். ராஜ்கிரண் சார் அவரோட ஒரு சின்ன சீன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீன் பண்ணும்போதே என்ன கொஞ்சம் பயமூத்தி விட்டாரு. நடிச்ச உடனே சொன்னார் இந்த மாதிரி, அம்மா பார்க்குறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கமா, வில்லி மாதிரி இல்லைம்மான்னு சொல்லிட்டாரு. ஸோ அது கொஞ்சம் ஒர்க் பண்ணி கிளைமேக்ஸ் வரதுக்குள்ளே அது கொஞ்சம் நிறைவேற்றிட்டு நினைக்கிறேன். கம்மிங் டு த டாக்கேட்டிவ் லிங்கு சார், லிங்கு சாரை பற்றி பேசிட்டோன்னா வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து அவர் லுக் டெஸ்க்காக ஆஃபீஸுக்கு போனேன். ஒரு சாரி கட்டிட்டு ஒரு படத்தில் எடுத்த ஃபஸ்ட் டைலாக் வந்து நாங்கள் எடுத்தோம். அண்ட் அதுலேயே கொஞ்சம் பாதி ஒரு அளவுக்கு சரி பேச்சு கேரக்டர் வந்துருச்சு பண்ணிடலான்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ வெரி ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை வந்து அவர் எழுதியிருக்காரு ஸ்கிரிப்டில். ஸோ தட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் அண்ட் ஒரு பெண்ணுக்கான ஒரு உரிமையும், அந்த பெண்ணுக்கான ஒரு ஒரு ஹைட்டன் லெவல் ஆஃப் ஈக்குவல் டு அ ஹீரோ வந்து எழுதியிருக்காரு. ஸோ தேங்க்யூ லிங்கு சார் ஃபார் தட் ரோல் அண்ட் ஐ ஹோப் நான் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன் அந்த ரோலுக்காக நம்புகிறேன். வரலட்சுமி, எனக்கு பேசுகிறதுக்கே பயமாக இருக்கு வருவை பற்றி. அந்த மாதிரி டெரராக இருப்பாங்க படத்தில், அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. நான் உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, கிழிச்சிருப்பாங்க. ஸோ பாருங்கள், பார்க்கும்போது தெரியும். அண்ட் விஷால் நல்ல ஒரு நண்பர். அவரோட 25வது படத்தில் அதுவும் சண்டைக்கோழி 2 அதில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சல ரொம்ப நன்றி. ஆஸ் அன் ஆக்டர் ஆஸ் அ ப்ரொடியூசராக ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. தேங்க்யூ விஷால், தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட் தேங்க்ஸ் லிங்குசாமி சாருக்கு தான் சொல்லணும். ஏன்னா பிருந்தா சார் சொன்ன மாதிரி ரொம்ப தயக்கத்தோடு தான் வந்தேன். ஆனால் இன்றைக்கி ஒரு கான்ஃபிடென்ஸோட நம்பிக்கையோடு நான் நின்றுட்டுருக்கேன். இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்குது. சார் கொடுத்த தைரியம் தான் இந்த படத்தில் நான் வரத்துக்கு காரணம். ஃபஸ்ட்டு நான் தயங்கினேன், ஏன்னா மீரா ஜாஸ்மின் மேமோட கேரக்டர் எவ்வளோ நல்லாயிருக்கு, எவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரிலன்ட்டு தான் வந்தேன். பட் கதை கேட்டபோது கேரக்டராக இருக்கட்டும், லிங்குசாமி சார் நரேட் பண்ண விதமாக இருக்கட்டும், அந்த அழகாக நடிச்செல்லாம் காட்டுவார். ஸோ அதுலேயே வந்து நம்மளுக்கு ஒரு பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அண்ட் இன்றைக்கி கமர்ஷியல் படத்தில் ஹீரோயினுக்கு கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், அது இந்த படத்தில் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ லிங்குசாமி சார், ரொம்ப சந்தோஷம். ராஜ்கிரண் சார் கூட ரஜினி முருகனில் நடிச்சிருக்கேன், பட் பெருசாக சீன்ஸ் எதுவும் இல்லை எங்களுக்கு காம்பினேஷன்ஸ். பட் இதில் ஒரு சீன் இருக்குது, ஆனால் நச்சுன்னு இருக்கும். தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட இதில் நடித்தது. யுவன் சார் கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன், அதுவும் இந்த லிங்குசாமி சார் யுவன் சார் காம்பினேஷனில் இந்த மாதிரி சண்டைக்கோழி அந்த பிராண்டில் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். கம்பத்து பொண்ணு என்னோடய ஃபேவரட் சாங், நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் பிருந்தா சார், எஸ்ஆர் சார் இதில் வசனங்கள் எழுதினதுக்கு தேங்க்யூ சார். பிருந்தா சார் அந்த மதுரை ஸ்லாங் பக்கத்துலேயே உட்காந்து எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்பாரு எனக்கு, அது எப்படி பேசணும்னா. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் சரியாக வரது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா நம்ம தமிழ் பேசினாலும் அந்த ஸ்லாங்கில் நம்ம பேசுறதில்ல, ஆனால் அந்த ஸ்லாங்கில் ஒரு பாடி லாங்குவேஜோட ஒரு எனர்ஜியாக பேசுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணியிருக்கேன். தமிழில் டப்பிங் பண்ணியிருக்கோம், தெலுங்குலேயும் நான் டப்பிங் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் அது போக யுவன் இஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். ஐ திங்க் யுவன் இஸ் பேக்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த இந்த படத்தில் வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு, பிகாஸ் ஹிஸ் மியூசிக் இஸ் ஃபினாமினல் அண்ட் ஆல்சோ நம்மளோட RR வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அண்ட் எஸ்பெஷலி ஃபார் த கிளைமேக்ஸ் அந்த ட்ரெயிலர் காட்டில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த படத்தில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ விஷாலுக்கு வந்து ஒரு மாஸ் சீனோ இல்லாட்டி ஒரு ஹீரோயிசம்காக சீன் வச்சுருக்காங்களோ அவ்வளோக்கு அளவு எனக்கு பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சக்தி, ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு இந்த படத்தில். அண்ட் சாங்ஸை பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் ஐ திங்க் இஸ் அ பிக் ஹியூஜ் பிரேக் ஃபார் சக்தி. அண்ட் என் கூட இருந்த காம்பினேஷனில் வந்து பல பேர் இருந்தாங்க,
ஹரிஷ் சார் இருந்தார், ஆர்ஜே இருந்தாங்க. அண்ட் ஒரு குட்டி பையன் கூட நடிச்சிருக்கான், அவன் பேர் நித்யராஜன் சொல்லிட்டு, ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்கான். அந்த வயசில் வந்து அவள் நடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஹிம். நெக்ஸ்ட் வந்து காஞ்சா கருப்பு சார் அண்ட் முனிஷ்காந்த் வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க. எனக்கு அவ்வளோவா காம்பினேஷன் இல்லை, பட் ஆப்வியஸ்லி அவங்களை பார்த்தாலே எங்களுக்கு நம்மளுக்கு சிரிப்பு வருது. ஸோ அதே ஒரு பெரிய வெற்றி. அண்ட் எல்லோருக்கும் என்னோட நன்றி. அண்ட் எல்லோரும் போய் தியேட்டரில் படத்தை பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்குது. பேச வசூல்னு சொல்லுவாங்க, ஸோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட், நன்றி.